நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் அதிர்ச்சி அளித்த ஆளுநர் அல்லோல கொல்லோலப்பட்ட சட்டப்பேரவை சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரையை அவர் வாசிக்கலை அவர் மரபு மீறி செயல்படுகின்றார் என்று சொல்லிவிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டார் அதோட ஆளுநருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க சபாநாயகர் அவர்கள்தான் நிறைய மரபுகளை மீறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் எப்போதும் சட்டப்பேரவையில் மரபுகளை கடைபிடித்திருக்கின்றாரா மரபுபடி தான் நடந்திருக்கின்றாரா சபாநாயகர் என்கின்றவர் நடுநிலையாக இருக்கணும் ஒரு கட்சிக்காரர் மாதிரி செயல்படுறாரு சபாநாயகருடைய மாண்பும் மரபும் விமர்சனத்துக்குள்ளானது அவர் நடுநிலையாக இருக்கிறாரா என்பதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியும் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறாரு சரி யார் மரபை மீறி இருப்பது அவர்கள் வந்து தேசிய கீதம் உரைக்கு முன்பாக இசைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு அது மரபா எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதல்ல அவர்களை அழைச்சிக்கிட்டு வருகின்ற பொழுதே தேசிய கீதம் பாடி அவருக்கான மரியாதை கொடுத்து தான் சட்டப்பேரவைக்குள்ளேயே கூட்டு வருவாங்க சட்டப்பேரவை விதி நூற்றி எழுபத்தி ஆறு பார் ஒன்று படி முதல்ல தமிழ் தாழ்வாத்து உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் ஆளுநர் வந்து அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குறதோ அதை படித்து முடித்த பிறகு உடனடியாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அதுதான் மரபு ஆனால் சில மரபுகளும் தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்த்து பாடுபட்ட பிறகு தேசிய கீதம் இரண்டு வரிகள் இசைக்கப்பட்டு விட்டு பிறகு உரை முடிந்த பிறகு முழுமையான தேசிய கீதமானது இசைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளும் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவையினுடைய மரபுகள் கடந்த காலங்களில் நிறைய மீறி இருக்கிறீங்க இப்போது தேசத்தை போற்றும் விதமாக உரைக்கு முன்பாகவும் தேசிய கீதம் உரை முடிந்த பிறகும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அதோட பாடலை பாடலைன்ற ஒரே காரணத்துக்காக உரை அவர் புறக்கணிக்கவில்லை அந்த உரையில் ஏகப்பட்ட தரவுகள் தப்பாக இருக்குது தார்மீக ரீதியாக அதை நான் வாசிக்கக்கூடாது அரசமைப்புச் சட்டப்படியும் அது சரி கிடையாது அதனால் அந்த உரையை நான் வாசிக்க போகிறது கிடையாது மக்கள் நலன் சார்ந்து இந்த உரையை சபாநாயகர் வாசிக்கிட்டோம் நான் தடையாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லிவிட்டார் உண்மையாகவே வந்து நம்ம அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையில் தரவுகள் தப்பா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தரவுகள் தப்பா இருக்கா இல்லையா என்பதை பற்றி எனக்கு தெரியாதுங்க ஆனால் அரசாங்கமானது சில விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்ததை நாங்களே செஞ்ச மாதிரி காட்டியிருக்காங்க அந்த தரவுகள் தப்பு இரண்டாவது மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சட்டப்பேரவையிலே அறிவிக்கிறாங்க அது சிஏஏ சட்டத்தை இங்கே அருள்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறாங்க ஆளுநர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு அதை வாசிப்பார் அதே மாதிரி உரையினுடைய தொடக்கத்தில் தமிழகமானது எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கிறது தொழில்துறையில் பொருளாதாரத்தில் பொருளாதார வளர்ச்சியில் வேலை வாய்ப்பில் வறுமை ஒழிப்பில் சுகாதாரத்தில் இப்படி எல்லாவற்றிலும் இந்திய மாநிலங்கள்லேயே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது தமிழ்நாடு வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய வளர்ச்சியை விட கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தேசிய வளர்ச்சியை விட தமிழகத்தினுடைய வளர்ச்சி கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா தேசம் என்பது பல்வேறு பட்ட மாநிலங்களுடைய தொகுப்பு ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கும் ஒரு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா வளராமல் இருக்கும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை விட தேசிய சராசரி குறைவாக தான் இருக்கும் அதற்காக நம்ம வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாது விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குதா இந்த மாநில அரசாங்கம் ஒவ்வொருத்தனுடைய விலைவாசியும் விண்ணை தொட்டிருக்குது எது இல்லை வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் தண்ணி அதனுடைய விலை உயர்ந்திருக்குது அரிசி ஒரு கிலோவுக்கு மேலே ஏன் ஒரு இருபத்தி ஆறு கிலோ மூட்டைக்கு மேலே நூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது அடித்தட்டு மக்கள் எல்லாம் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா அந்த அரிசி தொடர்பாக இப்போ தான் உணவுத்துறை அமைச்சரே ஒரு பதிலளித்திருக்கிறாரு ரேஷன் கடையில் இனிமேல் அரிசி வந்ததுன்னா அந்த பழுப்பரிசி இருக்காது கருப்பரிசி இருக்காது நொய் இருக்காது கல் இருக்காது மண் இருக்காது இனிமேல் ஒரு தரமான அரிசியை கொடுக்கலாம் என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இப்போ தான் அவர்களே அறிக்கை விடுறார் அந்த அளவுக்கு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசி கூட சரியாக கிடையாது விநியோக திட்டமே ஃபெயிலாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசாங்கமானது வளர்ச்சி பாதையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பதெல்லாம் ஆளுநர் எப்படி ஏற்றுக்கொள்வார் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சட்டம் ஒழுங்கு எங்களை விட சிறப்பாக யார் வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆளுநர் எப்படி ஏற்றுக்கொள்வார் சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு சரியாக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையை படிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அசம்பாவிதம் நடக்குது ஏன் நேற்று கூட பாருங்கள் என்ஐஏ அதிகாரிகள் இருபத்தைந்து இடத்துல அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறாங்க அதன் மூலமாக இந்த கார் சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிகழ்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு எப்படியோ ஆளுநர் வந்து சபையில் படிச்சுட்டு வெளியில் போய் திமுக அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைப்பா அறிக்கை கொடுன்னு கேட்டால் அரசாங்கம் வின சொல்லும் சட்டப்பேரவை சரியாக இருக்குன்னு தானே சொன்னேன் இப்போ மட்டும் அறிக்கை ஏன் கேட்குறேன் அப்படின்னு லாஜிக் பேச மாட்டாங்களா அதனால தான் இந்த ஆளுநர் உரையில் தரவுகள் எனக்கு முரண்பட்டவையாக இருக்கிறது தார்மீகமாக அதை நான் வாசிக்க மாட்டேன் அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானதாக இருக்கிறது அதனால் வாசிக்கலுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன் சென்ற முறையை பொறுத்த வரைக்கும் உரையை சபாநாயகர் வாசிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உரை முழுவதுமாக அப்படியே அச்சிலேற்றப்பட்ட ஒட்டுமொத்த உரையும் இந்த சட்டமன்றமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார் எப்போதுமே மரபு என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா உரை முழுவதுமாக வாசித்து முடித்து விட்ட பிறகு தேசிய கீதம் பாடிட்ட பிறகுதான் மற்றவங்க யாருன்னா கருத்து தெரிவிக்கணும் ஆனால் சபை முன்னவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே பேசிட்டார் சென்ற முறை தேசிய பாடுவதற்கு முன்பாக அவர் போயிட்டார் இந்த முறை உரை முடிக்கிற வரைக்கும் உக்காந்து ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய ஸ்பீக்கர் மாதிரி எழுந்து நின்றுக்கிட்டு ஏம்பா பிஎம் தான் கணக்கில்லாத பணம் இருக்குது எந்த அளவுக்கு மரபை மீறா இருப்பாருங்க சபாநாயகர் என்கின்றவர் எல்லா கட்சிக்கும் பொதுவானவர் அவர் அரசாங்கம் என்ன கோரிக்கை வைக்குதோ இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கிட்டையோ இல்லை ஆளுநர்கிட்டையோ சொல்லலாம் ஆனா ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ இல்லை ஒரு அமைச்சர் மாதிரி ஆளுநர் இருக்கின்ற போது ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் பி எம் கேர் பண்டு எக்கச்சக்கமா இருக்குது கணக்கில்லாம அதிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி வாங்கி தரலாம் இல்லையா எங்களை பொறுத்த வரைக்கும் மரபுகளை மதிப்ப கூடியவங்க மாண்புகளை காப்பாற்றக்கூடியவங்க உரியவர்களுக்கு உரிய மரியாதை தருவோம் இதெல்லாம் யார் கேட்டாங்க இல்லை ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சபையில் எழுந்து நின்றுக்கிட்டு ஏன்பா எனக்கு உரிய மரியாதை தரலப்பா இங்கே மரபுகளே கடைப்பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னாரா ஏன் வலிய சபாநாயகர் அவர்கள் இதெல்லாம் சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அதுவும் ஆளுநர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்நோக்கத்துடன் விமர்சிக்கிறாரு நம்முடைய சபாநாயகர் நீங்கள்லாம் வந்து கோட்ஸே மற்றும் சவார்கருடைய பரம்பரை அப்படிங்கிறார் பாஜக காரங்க எப்போதுமே வந்து என்ன சொல்லுவாங்க வீர சபாக்கார போற்றுவாங்க ஆனால் கோட் சேவை என்னைக்காவது பிஜேபிக்காரங்க ஆதரிச்சிருக்காங்களா சில பிஜேபி தொண்டர்கள் வேண்டுமானால் கோட் சேவை ஆதரித்திருக்கலாம் அது ஒட்டுமொத்த கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுலேயும் அதிகாரபூர்வமற்ற ஒரு தகவலை சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகர் வரைக்கும் அதை பேசலாமா பேசி போட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டோம் அதை பத்தி நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற கடைசியில் ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக உரையை புறக்கணிக்கிறார் மற்ற மாநிலங்களில் ஆளுநர்களை உரையாற்ற நிகழ்த்துவதற்கு கூப்பிட்றது இல்லை அதே மாதிரி நீங்களும் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க செய்தியாளர்கள் அப்போ வந்து எதெல்லாம் வந்து சட்டப்பேரவை நீக்கப்பட்டதோ அதை மீண்டும் சபாநாயகர் அவரே சொல்கிறார் தப்பாருங்க நான் சட்டப்பேரவையே சொல்லிவிட்டேனுங்களே எப்போதும் தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மாண்பையும் மரபையும் கடைபிடிக்கக்கூடியது அதனால் இவர் உரையை படிக்கணா கூட தொடர்ச்சியாக நான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் நீக்கப்பட்டதை மீண்டும் ஏன் அவர் சொல்கிறாரு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கலாம் அது பிரச்சனையாக ஆகி போயிடும் என்றைக்குமே கோட்ஸே அவர்களை பிஜேபிக்காரங்க தான் சொல்கிறாங்க அவங்கள என்னைக்கு கொண்டாடுவது கிடையாது நாங்கள் அவங்க வாரிசுன்னு சொன்னது கிடையாது எந்தவித அடிப்படை தகவலும் இல்லாமல் நீங்களாம் கோட்ஸே வாரிசுனு என்று சபாநாயகர் சொல்கிறாருன்னா அவர் என்ன டிவி விவாதத்தில் உட்காந்து பேசுகிறாரா இல்லை இந்த உரை மீது என்ன இன்றைக்கி விவாதமாக நடத்தணும் வாசிக்கப்பட்ட உரை தொடர்பாக எப்போதும் சரி எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் தேசிய கீதம் பாடப்பட்டு விட்ட பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டு எத்தனை நாள் சபை நடவடிக்கைகள் நடக்கும் பட்ஜெட் உரை எப்போது விவசாய பட்ஜெட் உரை எப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு முதல்வர் என்றைக்கு பதில் உரை அதோட எந்தெந்த விவாதம் என்றைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கான சட்டப்பேரவை நிகழ்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது சபாநாயகரவர்களை பொறுத்த வரைக்கும் உரையை முடிச்சுட்டு உடனே பேச ஆரம்பிச்சிடாரு அவர் பேச ஆரம்பித்த பிறகு நம்முடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து எழுந்துக்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஆளுநர்கள் படிக்காத உரையாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழில் படித்த உரையாக இருந்தாலும் சரி அப்படியே பதிவேற்றப்படும் இது அவை குறிப்பில் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறார் மற்றவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு விட்டவை அப்படின்னு சொல்லிவிடுறார் என்ன பண்ணியிருக்கணும் தேசிய கீதம் பாடிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் பேசியிருக்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தேசிய கீதம் உரைக்கு முன்பாக பாட சொன்னார் நம்ம நம்ம ஆளுநரு ஆனால் கடைசியில் தேசிய கீதம் பாடப்படும் என்று சொன்ன பிறகு கூட நினைவுறுத்திய பிறகு கூட அவர் பாடின விற்றுன்னு போகிறாரு இது மரபை மீறிய செயல் இதோட ரெண்டாவது முறை பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் தான்பா மரபை மீறுவதாக ஆளுநர் நினைக்கிறாரு ஏன்னா உரையை மொத்தமாக முடிச்சிட்ட பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு பிரச்சனை கிடையாது ஆளுநரை உட்காந்து கேட்டிருப்பார் ஏன்னா முழு உரையும் படிக்கின்ற வரைக்கும் உட்காந்துருக்கின்ற ஆளுநருக்கு தேசிய கீதம் பாடுற வரைக்கும் உட்காந்துருக்க மாட்டாரா உரையை முடிச்சதும் தேசிய கீதம் பாட வேண்டியது தானே நீங்களாம் என் கருத்து தெரிவிச்சிங்க நீங்கள் தான் மரபை மீறி இருக்கிறீங்க அப்படின்னு ஆளுநருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதுலேயும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கோட் சேவோடையும் வாரிசுந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு உட்காந்துருப்பாரா அந்தாலும் எவ்வளோ பெரிய தேசபக்தன் எவ்வளோ பெரிய காந்தியவாதி அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு திடீர்னு சாயம் பூசுறதெல்லாம் சரியானதாக இருக்குமா அதுவும் சட்டப்பேரவை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல அதோட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் அரசுக்குள்ள பிரச்சனை எங்களுக்கு தெரியாதுங்க ஆளுநர் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகராக நடந்து கொள்வது கிடையாது மரபை கடைப்பிடிப்பதே கிடையாது அவர் மரபை கடைப்பிடிப்பதாக இருந்தால் கட்சி விட்டு நீக்கினவரை என் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாரா பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன இன்னும் எதிர்கட்சி துணைத் தலைவரா எங்களுடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுதும் நாங்கள் போய் கேட்குறோமா இல்லையா செஞ்சாங்களா செய்யலையில்லையா இல்லையா இவங்க என்னவோ ஒட்டுமொத்தமாக மரபை கடைப்பிடிக்கிற மாதிரி ஏதோ ஆளுநர் தான் கடைப்பிடிக்காத மாதிரி பேசுகிறீங்களே நியாயமாக இருக்குமா என்பதை மறைமுகமாக கேட்டார் அதனை தாண்டி இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி தெல்ல தெளிவாகவே சொன்னார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா முடிஞ்சு போகுது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறந்தாவோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மொத்தமாக கட்டிட்டு திறந்தாவோ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பேர் வைக்க முடியாதான் அதனால் அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக திறந்துட்டாங்களாம் இரண்டாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறைய பேருந்துகள் வருதுனாலும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதுனாலும் கூடுதலாக பேருந்து நிலையம் என்பதற்காக தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டதான் கோயம்பேடு பேருந்து நிலையமும் இருக்குமா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் இருக்குமா அதனால் போக்குவரத்து நெரிசல் குறையுமா ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு நம்ம அப்பா பேரில் இருக்கின்ற பேருந்து நிலையம் தான் இருக்கணும் சென்னையில் வேறு எந்த பேருந்து நிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இழுத்து மூடிட்டாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அடிப்படை வசதிகள் செய்யாமல் அவசர கதியில் தரந்தாங்க தன்னுடைய தகப்பனாருடைய நூற்றாண்டு விழா போய்டுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க இன்றைக்கி என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுநரை என்ன வேணுமெல்லாம் சொல்லி விமர்சிக்கலாங்க ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான கலரோ சாயமோ பூசலை தன்னுடைய கருத்தை வச்சார் அதுலேயும் நான் உரை நிகர்த்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் கருத்தை சொன்னார் ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்து அனுப்பின உரையை படித்து பார்த்தாரு இதில் ஏற்புடையது இல்லை நான் அவைக்கு வருவேன் படிக்க மாட்டேன் எல்லாவற்றையும் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதத்தில் சொல்லிட்டு இருக்கிறார் சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாட போகிறோம் இருங்க அப்படின்னு சொல்லலை அதுக்கு பதிலாக கிண்டல் பண்ணுற மாதிரி இனிமே தான் ஜனகணமான பாட போகிறோம் அப்படின்னு நினைவுறுத்துறாராம் ஒரு தேசிய கீதத்தை கிண்டல் பண்ணுறார் மொத்தத்தில் பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சட்டமன்றம் என்பது மக்களுக்கானது அது திமுக அறிவாலயம் கிடையாது அண்ணா அறிவாலயம்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அவருக்கு இனத்தில் என்னெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் கருது தெவிக்கிறாரு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு போச்சுன்னா திமுக வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இனிமே இந்த சீட்டு எங்களுக்கு தான் சொந்தம் என்ற போர்வில் எல்லாரையும் அவமதிக்கிறாங்க மரபை மீறுறாங்க சீட்டுகள் அங்கேயே இருக்கும் அந்த இருக்கையில் யார் யார் உட்கார்றாங்களோ அவங்க மக்கள் மாற்றி அமைப்பாங்க அதனால் அண்ணா அறிவாலயம் கிடையாது என்பதை சபாநாயகருக்கு உணர்த்த வேண்டும் அவர் எல்லோருக்குமானவர் ஆனால் ஒருதலை பட்சமாக நடக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சபாநாயகருக்கு மேலே தான் உடனடியாக ட்விட்டருக்கு வந்தவங்க திமுக காரங்க கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போகிறதும் டிஎமுக்கே ஃபெயில்ஸ் என்று சொல்லிவிட்டு பாஜக ட்வீட் போகிறதும் ஒரே அடியாக எக்ஸ் பக்கத்தில் சண்டை அண்ணாமலை இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பார் என்று நினச்சேன் கருத்து தெரிவிக்கலை ஆனால் பாஜகவனுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி கருத்து மோதல் மரபு மீறல் எல்லாவற்றையும் கண்டித்து வெளியே வந்துட்டார் சட்டப்பேரவையில் என்ன பேசணும் என்ன பேசுவது கூட சபா எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டார் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டீங்கன்னா ஆளுநருக்கு சாயம் பூசுகின்ற வேலையை விட்டுடணும் அவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கலாம் ஆனால் அதுக்காக கோட்ஸேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு இதை மத்திய அரசாங்கம் எப்படி பார்க்க போதும் நமக்கு தெரியலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோபமாக தான் வெளியேறினார் அதனுடைய பிரதிபலிப்பு திமுக அரசாங்கத்தின் மீது என்னவாக இருக்க போதும் நமக்கு தெரியல பிஎம்கார் பெண்டில் கணக்கில் வராத பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சபாநாயகருக்கு எப்படி தெரியும் தெரியல கணக்கு வழக்கில்லாமல் கொட்டி வச்சிருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல இதற்கெல்லாம் மோடி அமைச்சாவும் என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல சட்டமன்றத்துக்குள்ளாக சபாநாயகருடைய அதிகாரம் தான் செல்லும் அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்பதெல்லாம் மரபை மீறலாம் என்பதெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின மக்கள் தான் முடிவு பண்ணணும் இது என்னுடைய கருத்து கிடையாது அரசியல் அரசியலமைச்சர்கள் சொன்ன ஒட்டுமொத்த கருத்து உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே